ஆடி மாதம் வாஸ்து செய்வது சிறப்பா, ஆவணி மாதம் வாஸ்து செய்வது சிறப்பா, இரண்டு மாதத்தையும் எந்த மாதம் செய்யலாம்? இப்ப பாத்தீங்கன்னா ஆடி வாஸ்து 27/7/2023 அன்று வாஸ்து செய்ய போறோம். ஆடி மாதம் 11ஆம் தேதி காலையில 7:42-8:18 வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான ஏற்ற நாள். ஒன்று ஆவணி வாஸ்து 23/8/2023 அஞ்சாம் நம்பரில் வருது, புதனுடைய நாளில் ஆவணி மாதம் 6ஆம் தேதி சப்தமி திதி. இதில் நேரம் காலை 7:23-7:59 இப்போ தாங்க இடிக்குது. என்ன சாமி யமகண்டம்னு இருக்கே அந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலண்டரில் முழுவதும் காலையில் 7:23-7:59 போடப்பட்டு உள்ளது. சிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணரின் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் வாஸ்து செய்வது சிறப்பா, ஆவணி மாதம் வாஸ்து செய்வது சிறப்பா, இரண்டு மாதத்தையும் எந்த மாதம் செய்யலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஆடி மாதம் முழுவதும் இருக்கிற யோகங்களையும் ஆவணி மாதம் இருக்கின்ற யோகங்களையும் இதில் அடியன் எழுதியிருக்கிறேன். ஸோ இதனுடைய சிறப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆடி வாஸ்து முழுசாக பார்த்துருவோம், அதுக்கப்புறம் ஆவணி வாஸ்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி வாஸ்து 27/7/2023 அன்று வாஸ்து செய்ய போகிறோம். ஆடி மாதம் 11ஆம் தேதி நவமி திதிங்க, அஷ்டமிக்கு அடுத்த நாள் நவமி திதியில் அருமையாக வாஸ்து செய்யலாம். வியாழக்கிழமை குருவனுடைய நாள், குருவனுடைய நட்சத்திரமாகிய விசாகம் நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய அருமையான நாளில் கௌளவ கரணம் பூ வராகருக்கு உண்டான நாள், சுபம் முகூர்த்தம் சுபம் உண்டான நாள், அந்த நாளில் நல்லா இருக்கு. காலையில் 7:42-8:18 வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான ஏற்ற நாள். ஒன்று அன்று ஜீவன் நேத்திரம்ங்கிறது ரெண்டு ஜீவன் நேத்திரம் கண், நேத்திரம்ங்கிறது கண், அது அரை பங்கு இருக்கு. அப்போ இந்த நாளில் ஆடி 11ங்கிறது நேரம் காலையில் 7:42-8:18 நீங்கள் கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான அருமையான நாள். ஸோ ஆடி மாதம் ஆடி பெருக்கில் பண்ணலாமா, ஆடி அமாவாசையில் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஆடி மாதம் 11ஆம் தேதி தான் ஆடி மாதத்தில் வாஸ்துவில் பண்ணணும். அன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. ஒன்று சார் இது சிறப்பாக, ஆவணி மாதம் சிறப்பாக, வாங்க ஆவணி வாஸ்து 23/8/2023 அஞ்சாம் நம்பரில் வருது, புதனுடைய நாளில் ஆவணி மாதம் 6ஆம் தேதி சப்தமி திதி. புதன் கிழமை அன்று புதன், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம். விசாகம் நட்சத்திரம், ரெண்டுமே விசாகம் தாங்க, நட்சத்திரத்தில் ஒன்றும் குறை கிடையாது. ஆடி மாதம் செஞ்சாலும் விசாகத்தில் தான் செய்யணும், ஆவணியில் செஞ்சாலும் விசாகத்தில் தான் செய்யணும். இது குருவனுடைய நாளில், இது பொன் கிடைக்கின்ற நாளாகிய புதனுடைய நாளில், ரெண்டு நாளுமே சித்தயோகம் கூடிய நாளில். ஸோ இது கரசை கரணத்தில் பண்ணுறோம். விநாயகர் சந்திரனுடையது, பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துட்டு வாஸ்து பூஜை செய்யணும். ஸோ அந்த நாள் வந்து ரொம்பவும் உயர்வானது. ஸோ கரசை கரணம், ஜீவன் 1/2, இதில் ஜீவன் உங்களுக்கு 2 இருக்குது, இதில் 1 இருக்குது, ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இதில் நேரம் காலை 7:23-7:59 இப்போ தாங்க இடிக்குது. என்ன சாமி யமகண்டம்னு இருக்கே அந்த நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலண்டரில் முழுவதும் காலையில் 7:23-7:59 போடப்பட்டு உள்ளது. பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட நேரம் மதியம் மாலை 3:18-3:54 அருமையான நாளில் சொல்லப்பட்டிருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்டு நாட்கள்லையுமே, அதாவது மொத்தம் 8 வாஸ்து நாள் இருக்கு, வருடத்தில் 8 வாஸ்து உள்ளது. அதில் ஒரே ஒரு வாஸ்து மாத்திரம் ஆவணி மாதம் மாலையில் வரும். சூரியனுடைய ஒளி, அதனுடைய ஆகர்ஷணம் வந்து அதிகமாக இருப்பதால் அந்த தலைபாகம்ங்கிறது மத்தியானத்துக்கு மேலே வைத்து படுப்பதற்குண்டான அமைப்பில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு நேரம் மட்டும் மத்தியானம் நீங்கள் வாஸ்து செய்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. அதனால் ஆவணி மாதம் வாஸ்து செய்கிறதாக இருந்தால் காலையில் யமகண்டம் வரும், அது கேலண்டரில் போடப்பட்ட நேரம். மத்தியானம்தான் அடியேன் குறிப்பிட்டு சொல்லுகின்றது, பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட நேரம், அருமையான காலம் 3:18-3:54. ஸோ இதில் எது சிறப்புங்கிறது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ரெண்டு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா ஆடி மாதம் வாஸ்து வந்து மகளுக்கு செய்ங்க, ஆவணி மாதம் வாஸ்து வந்து மகனுக்கு செய்ங்க. ஒன்றாயிருச்சா?
ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து கரணம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமையில விசாக நட்சத்திரத்துல சேருது சிறப்பு. ஆவணியில வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதம், ஆடி கழிக்கப்பட வேண்டிய மாதம் அப்படி இல்லை. எந்தெந்த மாதங்களில் வாஸ்து பகவான் கண் விழித்து உங்களுக்கு அருள் பாலிக்கின்றாரோ அந்த மாதங்களில் நீங்க வாஸ்து செய்யலாம். ஒரு சில நேரங்களில் செவ்வாய்க்கிழமையாகவும் அஷ்டமியாகவும் வந்துவிடும். ஸோ அதனால வந்து நீங்க இரண்டு மாதங்களையும் இரண்டு கண்கள் மாதிரி கழிக்கப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது வளர்ப்புறை தேய்பிறைங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கீழ் நோக்குனால் தேய்பிறை சந்திராஷ்டமம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நாங்கள் யமகண்டத்தில் பண்ண வேண்டாம் நினைச்சோம்னாக்கா பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட ஆவணி மாதத்தில் மாலையில் வாஸ்து செய்யுங்க. முதவே சரியாக பூமியெல்லாம் சதிரிச்சு வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து வாஸ்து பூஜை செய்வதற்கு உண்டானது தான். அடியேன் ஆவணி மாதம் வாஸ்து செய்கிறது பெரும்பகுதியானவர்களுக்கு அடியேன் குறிப்பிட்டு எழுதி கொடுப்பது மத்தியானம்தான். ஸோ இல்லைன்னா ஆடி மாதத்தில் காலையில் 7:42 எட்டு 18 செய்யுங்க. இரண்டு மாதமும் உகந்த மாதம், எது சிறப்புங்கிறத விட ரெண்டு மாதங்களில். இப்போ இதில் வந்து என்ன கட்டடம் கட்டலாம், இதில் என்ன கட்டடம் கட்டலாம், ஆடி மாதங்கிறதுனால காற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு குடிசை வீடு, ஆவணி மாதம் வசதி மாதம் அதனால் பெரிய கட்டடங்கள் நகரத்தில் கட்டுறதுல ஆவணி அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ சின்னதாக வந்து ஒரு 500 இருந்து வீடு கட்ட 5000 வீடு கட்டுறவங்க ஆடி மாதத்துலேயும் ஆவணி மாதத்துலேயும் இரண்டு மாதங்களையும் சொல்லப்பட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான ஏற்ற காலமும் நேரமும். ஏன்னா மொத்தமே வருடத்தில் 8 அதில் 4 வராது, அதில் இந்த 2 கண்டினியூஸாக வரும். ஆடி ஆவணியில் வந்துட்டு புரட்டாசியில் வாஸ்து கிடையாது. அப்புறம் ஐப்பசி அடமலை, ஐப்பசி 11 உங்களுக்கு வரும், அப்போ அடமலை ஆரம்பிச்சிடும். ஐப்பசி கார்த்திகை 8 இரண்டு மாதங்களில் மழை காலமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பித்தா தான் அப்போ சரியாக இருக்கும். அதனால் ஆடியிலையோ ஆவணிலேயோ நீங்கள் தாராளமாக வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை அனைத்தும் செய்யலாம். நிலை வைப்பதற்குண்டானதை ஆடியிலையும் செய்யலாம். ஆவணி மாதம் ஆரம்பித்து போர் போடலாம். ஆடியிலையும் ஆரம்பித்து ஆவணியில் நீங்கள் வந்து பூஜையை பண்ணி, நீங்கள் வந்து ஆடியில் பூஜை பண்ணியிருக்கீங்க, ஆவணியில் மார்க் பண்ணி வேலையை ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு நேரமும் உகந்த நேரமாக உள்ளது. இது நிறைய பேர் வாஸ்துவில் வந்து ஆடி மாதம் செய்யக்கூடாது, இல்லை இது யமகண்டம் வருது, குளிகன் நேரமாக வருது, அஷ்டமி வருது, எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தாராளமாக ரெண்டு காலமும் ஜீவன் நேத்திரம் கண் உள்ள நேரமாக உள்ளது. பெரும்பகுதி இந்த உயிர் உள்ள நாளாக அமைவதற்கு உண்டான வாய்ப்பு குறைய இருக்கின்றது. கும்பாபிஷேகம் செய்கிறதற்கு உண்டானது தான் இந்த ஜீவன் நேத்திரம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த பூமிக்கு உண்டானதில் கண் திறந்துற நாளில் நீங்கள் வாஸ்து பூஜை செய்கிறது சிறப்பு. இப்போ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வாஸ்துப்படி நிறைய வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வரைபடம் திருத்தமும் பெற்று வாங்கிக்கலாம். அடியேன் இருக்கின்றது மதுரையில் சொக்கருக்கு அருகில் இருக்கிறேன், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி நேரிலையும் வந்து தகவல் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆடி மாதம் வாஸ்து பண்ணுறவங்க, ஆவணி மாதம் வாஸ்து பண்ணுறவங்க, பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க, திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கலந்துக்கோங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமஹ.